அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்ராகம் நீங்க 16:13-14 வாசிங்க. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றிம் பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஆக பாளையத்தில் அவர்கள் இருந்த பாளையத்துக்கே கர்த்தர் மண்ணாவை கொண்டு வந்து கொடுத்தாருங்க. வெகு தூரம் போகணும் அவசியம் இல்லவங்க, இருக்கிற இடத்திலேயே. இன்னும் அற்புதமான தெய்வங்க. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் நீங்க இருந்துட்டா நீங்க இருக்கிற இடத்துக்கு அத்தனை கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் வைத்த ஸ்தானத்துல மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி அங்கே ஆண்டவர் காகத்தை அனுப்புவார். இரவும் பகல ஒரு வருஷம் எலியாவை போஷித்தவர் போஷிப்பார். நீங்க காகத்தை தேடி போன அவசியம் இல்லை, அவர் அனுப்புகிற காகம் நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து இறைச்சி அப்பத்தையும் போடும். உன் வீட்டை தேடி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்புவார். இனி நீ அலைந்து திரிவதில்லை, உன் வீட்டை தேடி நல்ல செய்தி வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் கதவை தட்டும். பயப்படாதிருங்கள், இருக்கிற இடத்துக்கே மன்னா. எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் இல்லை, அலையணும் அவசியமே இல்லை. பாருங்க, வீட்டில் இருந்தா வீட்டை தேடி மன்னாவை அனுப்புறாரு. பாருங்க என்ன அற்புதமான தெய்வம். உன்னை விறகு வெட்டினானா, வேலை பார்த்தானா, நெத்தி வேற சிந்தினானா? இல்லையே, நெத்தி வேர்வை சிந்தாமலே, வேலை பார்க்காம, விறகு வெட்டாமலே, எந்த வேலையும் செய்யாம இருக்கிற இடத்திலேயே தேவத்தூர் அப்பத்தை அவனுக்கு கொடுத்து போஷித்தார்னா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல பாளையத்துக்குள்ள இருந்துட்டா, மேகத்துக்கீழே இருந்துட்டா, நீங்க இருக்கிற இடத்துக்கு எல்லா ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் எல்லாவற்றும் பர்ஃபெக்டா செய்வார், அற்புதமா செய்வார், பூரணமா அறகுறையா செய்ய மாட்டாருங்க அவரு. இப்போ இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்துட்டா ஆண்டவருக்கு எதுவுமே கடினமானதல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாளிலே தேவ பிள்ளையே உனக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் தானாக விலகும், யோர்தான் விலகும், எரிகோ விழுந்து போகும். அது அவருக்கு கடினமானது இல்லை, எல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.